ஏன் வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, இல்லைன்னா வெறும் சிஎஸ்சினா என்னன்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குவீங்க. நிறைய கமெண்ட்லையும் நான் படித்து பார்த்துருக்கேன். சரி, ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாமேன்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனல் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்மளை இன்னும் யாரும் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்றது பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேயும் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்காக இருக்கட்டும், இல்லைனா சிவிலாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் குரூப்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிகேஷன்றது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து தான் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்ட்டு ஒரு கிளியராக பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து சிஎஸ்சியில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெக்கு வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா. அது எப்படி நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக படிக்கணுமா, இல்லைன்னா 3 மந்த்ஸ் அதேமாதிரி கிளாஸ் எடுப்பாங்களா, இல்லைன்னா 3 மந்த் கோர்ஸ் அதேமாதிரி இருக்குது அதேமாதிரி பண்ணுன்ட்டான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பயாலஜினு எடுத்துக்கணும்னா பாட்னி ஒரு சைடு வரும், ஜுவாலஜி ஒரு சைடு வரும், இது ரெண்டுமே தான் நம்ம சேர்த்து பயாலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த பக்கம் சிஎஸ்சியும் படிக்கணும், இந்த பக்கம் நம்ம என்ன ஸ்பெக் எடுத்துருக்குறோமோ அந்த சம்மந்தமாக படிக்கணும், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து சிஎஸ்சி ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்ன ஒரு குரூப் எடுத்துருக்கோமோ அப்படி தான் சொல்லுவாங்க. கிளியராக நமக்கு வச்சுக்கோங்க, ரெண்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் இது செகண்ட் இயர் இது இப்படின்னா கிடையாது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா தான் படித்தாகணும், ஒரே எக்ஸாமில் தான் கேட்பாங்க, ஒரே டைமில் தான் எல்லாத்தையும் நம்ம படித்தாகணும். நம்ம வந்து சிஎஸ்சியில் தான் பார்த்துன்னுக்குறோம். சிஎஸ்சியில் மொத்தம் எத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 டைப்ஸ் ஆஃப் கிட்ட இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியாக இருக்கணும், இல்லைன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கணும், இல்லை கேம் டிசைனிங்காக இருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் டிசைனிங்காக இருக்கட்டும், அப்படிலன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் கிரைம் சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரியா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் கிட்ட இருக்கு. சாதா படிக்கிறதுக்கும் ஸ்பெக் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா 50% தெரியும், இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா 60% தெரியும்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 50%ல தெரிஞ்சுக்கிறோன்னு எடுப்பீங்களா, இல்லைனா 60% தெரிஞ்சுக்கிறோம் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து 60% தெரிஞ்சுருக்கணும் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஏன்னா அவனை தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு தான் தெரியும், எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு தான் தெரியும், ஏன்னா 60% கிட்ட அவன்கிட்ட இருக்கு, இவன்ட்ட பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஜாப் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, சிஎஸ்சி படிச்சவன் ஒருத்தன் இருக்கும், சிஎஸ்சி ஸ்பெக் வச்சு படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க வந்து வேலையை விட்டு போகிறாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒர்க்கு இல்லைனா மெடிக்கல் லீவ் இதே மாதிரிட்டு நினச்சா இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக் வச்சு நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக தெரியும்ட்டு எனக்கு டேட்டா சயின்ஸ் எனக்கு தெரியும், இப்போ வந்து டேட்டா எப்படி அப்லோட் பண்ணுறது எதை வச்சு பண்ணுறதுனா எனக்கு தெரியும்னா, இப்போ வந்து அவன் இல்லாத நேரத்தில் பார்த்தோன்னா என்ன நான் மேனேஜ் பண்ண முடியும், அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா இதே மாதிரி பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இதே சாதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தா அவனுக்கு வந்து இப்போ வந்து ஸ்பெக் வச்சு படிச்சுன்னு இந்த ரெண்டு வேலையும் செய்யலாம், இந்த மாதிரி இப்போ இவன் இல்லைன்னா கூட இவனை வச்சு செய்யலான்ட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி பார்த்தா எடுப்பாங்க. இப்போ சாதாரண படிக்கிறதுக்கும் ஸ்பெக் வச்சு படிக்கிறதுக்கும் இதுதான் சம்மந்தம். இதே ஜாப் ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா இது கூட இதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய வேல்யூ இருக்கும். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், ரெண்டுத்தில் எது கஷ்டம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் இது ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், இது நீங்கள் ரெண்டாக படிக்கணும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் படிக்கணும், இதை வச்சு ஸ்பெக் வச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஸ்பெக் எடுத்துக்கிறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் படித்தாலும் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தில் எது சம்மந்தமாக எடுக்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டாக வரும், நான் மறுபடியும் அதை தான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மூலமா சொல்கிறேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு பேட்டிங் நல்லா வருது, விக்கெட் கீப்பர் ஒழுங்காக வரலன்னா அந்த பர்சனை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து டீம்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ்னால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்தால் மட்டும்தான் டீமில் வச்சுப்பாங்க, ஒன்றுத்தில் வீக்காக இருந்து ஒன்றுத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்கு உள்ளதும் இப்போ வந்து இப்போ ஸ்பெக்கு உள்ளதும் ஸ்பெக் இல்லாததும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சம்மந்தமாக தான் போக முடியும். இதை நான் ஸ்பெக்கு வச்சு கொடுத்தா அந்த ஸ்பெக் மூலியமாக என்னால் வேலைக்கு போக முடியும், அதுதான் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு வச்சு டவுட்டாக அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம யாரும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேன். லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அபோட்டில் போய் பார்த்தீங்கனாலும் லிங்க் இருக்கும், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேங்க.